ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். ஏழு படைகளை எதிர்கொள்ளக்கூடிய இஸ்ரேல் எட்டாவது படையாக பிரான்ஸ் நாட்டின் மிலிட்டரியை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வருமோ என்ற கேள்வி உலகம் முழுவதுமாக எழ ஆரம்பித்து விட்டது. லெபனான் தலைநகர் பீரூட், தெற்கு பீரூட்டில் இருக்கக்கூடிய தாஹியே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜிஸ் கேஸ் ஸ்டேஷன் இஸ்ரேலின் விமானப்படையால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவர ஆரம்பித்துள்ளது. இது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை உருவாக்கியுள்ளது. இந்த டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனம் ஒரு பிரெஞ்சு மல்டிநேஷனல் நிறுவனம், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு நிறுவனம், லெபனான் நாட்டின் மிக முக்கியமான ஒரு அயல் நாட்டு கம்பெனி, பிரான்ஸுக்கு பல பில்லியன் டாலர் வருமானம் ஈட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு மல்டிநேஷனல் நிறுவனம். பிரான்ஸ் நாட்டின் மிகப்பெரிய சொத்தை லெபனான் நாட்டில் இஸ்ரேல் அழிப்பது மிகப்பெரிய ஒரு ஜியோபொலிட்டிக்கல் குழப்பத்தை, அவசரமான நிலையை உருவாக்கியுள்ளது. நீங்களே பாருங்க, இன்னைக்கு காலையில் பிரெஞ்சு நாட்டின் அதிபர் இமானுவல் மாக்ரன் திடீரென ஒரு அறிக்கையை வெளியிட்டார். என்னன்னு, உலகத்தில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய மக்கள், அதாவது 88 நாடுகளில் வாழக்கூடிய பிரெஞ்சு மொழி பேசும் மக்கள், லெபனானில் இமீடியட் சீஸ்ஃபயர், உடனடியாக போர் நிறுத்தம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இவர்கள் இப்படி பேசும்போது ஹெசபல்லா போன்ற இந்த தீவிரவாதிகள் அல்லது ஹமாஸ் போன்ற தீவிரவாதிகள் உடனடியாக இவர்களுடைய தீவிரவாதத்தை நிறுத்தணும்னு பேசுறானுங்களா? இல்லவே இல்லை. ஆனால் எப்பவும் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தணும், சீஸ்ஃபயர் வரணும் என்ற பேச்சு. எப்படி? பட் வாட் இஸ் த சொல்யூஷன் சொல்லுங்க. அதை சொல்லவே இல்லை. சரி, அந்த அறிக்கை ஓகே. இன்னும 30 மினிட்ஸ் கழிச்சு, ஒரு 30 நிமிடங்கள் கழித்து இன்னொரு அறிக்கை வெளியிடுறாரு இதே அந்த மேக்ரான். அடுத்த மாதம் இந்த 88 நாடுகளில் இருக்கும் பிரெஞ்சு ஸ்பீக்கிங் மக்களுக்கு லெபனானில் ஒரு லெபனான் சம்மிட் நடத்தப்போவதாக ஒரு அறிக்கை வெளியிடுறார். இரண்டு நாடுகள் எப்படிப்பட்ட ஒரு போர் எமர்ஜென்சியை சமாளிக்க முயற்சி செய்யுது. இஸ்ரேலில் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு சைரன் ஆன் ஆகுது. ஒரு நாளைக்கு பல 100 முறை இஸ்ரேல் மக்கள் அவர்களுடைய பாம்ப் ஷெல்டருக்கு போறது வர்றது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? நிமிஷத்துக்கு நிமிஷம் பாம் பங்கருக்குள்ள போறதும் வர்றதுமா இருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை. சரி, அதை விடுங்க, அது பெரிய வலி இல்லைன்னு சொல்லுவோம், அப்படி வச்சுக்கலாம். லெபனான் மக்களை பாருங்க, ஒரே ஒரு வாரத்தில் 12 லட்சம் 1.2 மில்லியன் மக்கள் அகதிகளாக லெபனான் நாட்டினை விட்டு வெளியேறியிருக்காங்க. தீவிரவாதிகள் உட்பட 2000 பேர் இறந்திருக்காங்க. 10,000க்கும் அதிகமான மக்கள் காயப்பட்டிருக்காங்க. 20 வருடங்களாக இஸ்ரேல் காசாவில் செய்யாத தாக்குதலை இஸ்ரேல் தற்போது லெபனானில் செய்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் மேக்ரான் லெபனான் சம்மிட் பற்றி அறிக்கை வெளியிடுறார். சரி, அதையும் விடுங்க. இன்னும் 1 மணி நேரம் கழித்து ஒரு டிஸ்கிரேஸ்ஃபுல், பத்தட்டிக், ப்ரொவோக்கிங், ஷேம்ஃபுல் அறிக்கை வெளியிடுறார். ஆர்ம்ஸ் எம்பார்கோ ஆன் இஸ்ரேல். ஆர்ம்ஸ் எம்பார்கோ என்பது இஸ்ரேலுக்கு ஆயுதம் விற்பனை செய்வதை நிறுத்துவது, தடுப்பது. அதாவது அவரது அறிக்கையில் சொல்றாரு, இஸ்ரேலுக்கு விற்பனை செய்யக்கூடிய ஆயுதங்களை நிறுத்தணும். ஏன்னா அந்த ஆயுதங்கள் காசா போரில் பயன்படுத்தப்படலாம் என்பதால் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை தடை செய்யணும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுறார். இப்படி பேசக்கூடியவர்களை தண்டிக்க வழிகளே இல்லாமல் போய்விட்டது. அதுதான் இன்று உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல், பிரச்சனை. ஆனால் உடனடியாக மொத்த சமூக வலைத்தளங்களுமே ஒரு பெரிய டிஜிட்டல் போரினை தொடங்கிவிட்டது. இமானுவேல் மேக்ரனை பாராட்டியவர் பலர், அவரை பழித்து அசிங்கப்படுத்தியவர் பல கோடி மக்கள். ஆனால் அதல்ல பெரியது. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு இவ்வளவு கோபப்பட்டு யாருமே பார்த்ததில்லை. உடனடியாக ஆங்கிலத்தில் நேரடியாக பிரான்ஸ் பிரசிடென்ட் மேக்ரானை அட்ரஸ் செய்து ஒரு வீடியோ வெளியிடுறார். இஸ்ரேல் 7 பேய் போன்ற எதிரிகளை, பயங்கரவாதிகளை எதிர்த்து போர் செய்யுது. அந்த 7 பயங்கரவாத குழுக்களுக்கும் ஈரான் ஆயுதம் சப்ளை செய்யுது. அந்த ஈரானை இவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஆம்ஸ் எம்பார்கோ இருக்கா? அந்த 7 பயங்கரவாத குழுக்களை இவர்களால் ஒண்ணுமே செய்ய முடியவில்லை. ஆனால் இவர்கள் எல்லாருமே நல்லபடியாக தீவிரவாதம் இல்லாமல் இருப்பதற்காகவே தன்னுடைய நாட்டின் மக்களை பணயம் வைத்து ஒரு மிகப்பெரிய போரினை செய்யக்கூடிய இஸ்ரேல் மீது ஆர்ம்ஸ் எம்பார்கோ செய்வது ஷேம் ஆன் யூ மேக்ரான் என்று சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி விட்டார். இதுக்கெல்லாம் ஒரு தில் வேணும் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். எ டிஸ்கிரேஸ். நெத்தன்யாகு ஸ்லாம்ஸ் மேக்ரான் கால் டு ஹால்ட் sale to Israel of arms for use in Gaza. அதோட விடல,
நீ ஆயுதம் தந்தாத்தா தரலனப்போ. அதிகமான மேற்கத்திய நாடுகளை பெயர் சொல்லாமல் ஒரு சில மேற்கத்திய நாடுகள் இப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உங்க உதவி இருந்தோ இல்லாமலோ இஸ்ரேல் ஜெயிக்கும், ஆனால் ஜெயித்த பிறகும் உங்களுக்கு இந்த அசிங்கம் இருக்கும். சரியான நேரத்தில் இஸ்ரேலுக்கு உதவல, தீவிரவாதத்திற்கு உதவி போனோம் என்ற டிஸ்கிரேஸ்ஃபுல் தாட்ஸ், அந்த ஃபீலிங் உங்களுக்கு இஸ்ரேல் ஜெயித்த பிறகும் இருக்கும் என்று செய்தி வெளியிட்டுள்ளார். கடைசியாக ஞாபகம் வச்சுக்குங்க, இந்த போரை கண்டிப்பாக இஸ்ரேல் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்பீச்சை முடிக்கிறார். என்ன ஒரு வீடியோ தெரியுமா? மொத்த மேற்கத்திய நாடுகளும் கேட்கக்கூடிய விதத்தில் இந்த வீடியோவை நெத்தன்யாகு ஒரு சில நிமிடங்களில் பேசி வெளியிடுறார். இது அமெரிக்காவுக்கும் பொருந்தும். இன்று ஈரானை தாக்குவதற்கு சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்து சரியான தாக்குதலை செய்ய இஸ்ரேலை அனுமதிக்கவில்லை. ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை தாக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்டர்வியூ கொடுக்குறான். ஈரான் உடனடியாக அதற்கேற்ற ஏற்பாடுகளை செய்கிறான். இன்னொரு நாள் ஆயில் ஃபெசிலிட்டியை தாக்கக்கூடாதுன்னு சொல்லுறான், சொல்லி இன்டர்வியூ கொடுக்குறான். உடனடியாக ஈரான் அதற்கேற்ற ஏற்பாடுகளை செய்கிறான். இதுக்கு நீ உதவி செய்ய வேண்டிய தேவையே இல்லையே, உதவி தான் செய்யலை, அட்லீஸ்ட் ஓத்திரம் செய்யாமல் இருக்கலாம்ல, என்ன கேடுகட்ட புத்தி இது? அதனால தான் அவர் சொல்றாரு, நீ உதவி செய்கிறையோ இல்லையோ இஸ்ரேல் ஜெயிக்கும், ஆனால் ஜெயித்த பிறகும் உங்களுக்கு இந்த அசிங்கம் இருக்கும். சரியான நேரத்தில் இஸ்ரேலுக்கு உதவல, தீவிரவாதத்திற்கு உதவி போனோம் என்ற ஒரு தாட், ஒரு அசிங்கமான எண்ணம், ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இஸ்ரேல் ஜெயித்த பிறகும் இருக்கும் அப்படின்னு நெத்தன்யாக சொல்றார். ஆனால் நீங்க பாருங்க, இன்று லெபனான் எப்படி அழியுது பாருங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வருது, லெபனான் அரசு இஸ்ரேலுக்கு எதிராக ஹெசபல்லாவுக்கு உதவி செய்யுதோ என்ற சந்தேகம் வருது. இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய எல்லா ட்ரோன்ஸ் அண்ட் ராக்கெட்ஸ் அப்படின்னு எல்லா தாக்குதலுக்கும் லெபனான் அரசுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தோணுது. தற்போது லெபனானில் இஸ்ரேல் செய்யும் தாக்குதல் சாதாரண தாக்குதல் கிடையாது. உண்மையிலேயே இஸ்ரேல் ஈரானை லெபனானில் பழி வாங்குது. லெபனானில் ஈரானின் அதிகமான சொத்துக்கள் இருக்கு. ஈரான் இஸ் எ ஹெவிலி சாங்ஷன்டு கண்ட்ரி. அவனுடைய அதிகமான சொத்துக்கள், வியாபாரங்கள், ஆயில் அண்ட் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே லெபனான் போன்ற நாடுகள் வழியாக செய்யப்படுகிறது. ஏவுகணைகளும் ஆயுதங்களும் தான் ஈரானில் செய்யப்படுகிறது. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளை எஸ்கேப் செய்வதற்காக, தப்பித்து பிழைப்பதற்காக அவரது மொத்த வியாபாரங்களுமே லெபனான் போன்ற நாடுகள் வழியாக செய்யப்படுகிறது. அதைத்தான் இந்த இஸ்ரேல் லெபனானில் மொத்தமாக அழித்து முடக்குகிறது. உலகத்தில் எந்த நாடுமே இப்படிப்பட்ட தாக்குதல்களை, இஸ்ரேல் செய்யக்கூடிய தாக்குதல்களை செய்யவில்லை, செய்ய முடியவில்லை, செய்ய முடியாது. 2-3 லட்சம் படைகளை திரட்டி கொண்டு உக்ரைன் சென்ற ரஷ்யா கூட இவ்வளவு வீரியம் கொண்ட தாக்குதல்களை செய்யவில்லை, செய்ய முடியவில்லை. ஈரானின் பல பில்லியன் டாலர் சொத்துக்கள், பல ஆண்டுகளாக பில்டு செய்த சொத்துக்கள், ஹெஸ்பல்லாவுக்காக கட்டி எழுப்பிய சொத்துக்கள் எல்லாமே இப்ப லெபனானில் டெய்லி நிமிடம் நிமிடம் அழிக்கப்படுகிறது. யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாது. அந்த தாக்குதல்களை நீங்க பாருங்க, விமானப்படை தாக்குதல்கள், மிக சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள், ஏவுகணைகள் பயன்படுத்தி தாக்குதல் செய்யப்படுகிறது. தீ பிழம்புகளை பாருங்க, அப்பதான் உங்களுக்கே புரியும். எனவே மேக்ரான் மாதிரியான ஆட்கள் இந்த போரின் போக்கை மாற்ற முடியாது. IDF launches fresh ground operation Gaza's Jabalia as Hamas tries to regroup. ஓடி ஒளிஞ்சு ஓட்டம் பிடித்த எல்லா ஹமாஸுமே திருப்பியும் ரீக்ரூப் பண்ண ட்ரை பண்றாங்க. எங்க? காசாவில். இஸ்ரேல் லெபனன்ல பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துல எல்லா ஹமாஸுமே எல்லாம் ஒளிஞ்சு ஓடுனானுங்க பாத்தீங்களா, எல்லாரும் திருப்பியும் காசால ரீக்ரூப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. IDF புதிய தாக்குதலை ஜபாலியா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. திருப்பியும் அந்த சென்ட்ரல் காசால இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் உடனடியாக எவாக்குவேட் பண்ணுங்க, அடுத்த தாக்குதல் IDF தொடங்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா எப்படியும் ஒரு தரை தாக்குதல் லெபனன்ல நடக்கு. வலது பக்கமாக நடத்தும் போது அந்த படைகளில் கொஞ்சம் பேரை இடது பக்கம் விடுறது பெரிய விஷயம் கிடையாது. அதற்கேட்டாப்ல ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இது. IDF ஷூட்ஸ் டவுன் 2 surface-to-surface மிசைல்ஸ் ஃப்ரம் லெபனன். தரைவழி தாக்குதல், அதாவது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிகப்பெரிய 2 ஏவுகணைகளை லெபனன் இன்னைக்கு இஸ்ரேல் மீது தாக்கியிருக்கு. IDF அதை சுட்டு வீழ்த்திருக்கு. IDF மிலிட்டரி இன்டர்செப்ட் செவரல் சஸ்பெக்டட் ட்ரோன்ஸ் லான்ச் ஃப்ரம் லெபனன். சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் மட்டும் கிடையாது, அதிகமான ட்ரோன்ஸ் வந்து லெபனான்லேருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாமே ஈரானுடைய ட்ரோன்ஸ். இது எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படியும் இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ளாடி ஒவ்வொரு தளங்களாக போய் ஹெசபல்லாவுடைய ஆயுதங்களை தாக்கி அழிச்சுக்கிட்டே போகுது. இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? அவன் அழித்து தாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆயுதங்களை நம்ம இஸ்ரேலை நோக்கி தாக்குவோமே அப்படின்னு செய்யக்கூடிய தாக்குதல்கள் இது. எப்படி யோசிக்கிறான்னு பார்த்தீங்களா? அமெரிக்காவின் டாப் ஜெனரல்
மீடியஸ்ட் வந்து அரைவ் ஆயிருக்கிறாரு. எதுக்கு? ஐடிஎஃப் வந்து ரொம்ப வேகமாக ஈரானை தாக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய நேரத்தில் ஐடிஎஃபோட சேர்ந்து அட்டாக் பண்ணுறதுக்காக அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு கமாண்டர் வந்து இறங்கியிருக்கிறாரு. என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ட்ரம்ப் சொல்கிறாரு, போய் அவனுடைய ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை மொத்தமாக தாக்கிட்டு வா, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு இஸ்ரேலை சொல்கிறார். அமெரிக்கா செய்யாது, இஸ்ரேல் நீ போ தாக்கு அப்படின்னு ட்ரம்ப்பு இன்றைக்கு நடந்த ஒரு பெரிய ரேலியில் கூட பேசியிருக்கிறார். ஈரானுடைய மிக முக்கியமான ஒரு கமாண்டர் அங்கே ஹெசபல்லாவில் நசரல்லா இறந்ததுக்கப்புறம் அங்கே ஃபோர்ஸை யாரையுமே கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக ஈரான்லேருந்து போன மிக முக்கியமான ஒரு கமாண்டர் காணோம். பீரூட்டில் இஸ்ரேல் செஞ்ச தாக்குதலில் அவனும் இந்த வாரம் இறந்துருப்பானோ அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கு. இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு விஷயம் பிவி ஸ்ட்ரைக்கிங் French gas and oil sites. France நாட்டின் லெபனனில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ் நாட்டின் எல்லா கேஸ் ஆயில் அண்ட் கேஸ் தளங்களை வந்து நெத்தன்யாகு இஸ்ரேல் ஐடிஎஃப் அழித்து தாக்கி அழித்தது தான் மிக முக்கியமான ஒரு செய்தி. ஒரு மேற்கத்திய நாடுக்கு, பல ஐரோப்பிய நாடுகளில் மிக முக்கியமான ஒரு நாடான ஃப்ரான்ஸுக்கு இது தேவையா அப்படிங்கிறது தான் கேள்வி. நெத்தன்யாகுவாக இருக்கட்டும், இஸ்ரேல் படையாக இருக்கட்டும், இது ஒரு தனி மனிதனின் முடிவு கிடையாது. மொத்த இஸ்ரேலின் கேபினட் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள், ரொம்ப அறிவார்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய கூட்டம் இது, சரியா? அவனுங்க ஒரு முடிவு எடுத்து லெபனனில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ் நாட்டின் மிக முக்கியமான ஆயில் அண்ட் கேஸ் தளங்களை அழிச்சிருக்கானுன்னா அது சரியா இல்லையா? இப்படி ஒரு நடவடிக்கை இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய எந்த நாட்டுக்கு எதிராகவும் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், கொஞ்சம் விளக்கமாக பதிவு பண்ணுங்கள், சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் ஏ, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.